ரஜினி ரசிகர்கள் மனதில் ரஜினிகாந்த் வரணும், கட்டாயம் அரசியலுக்கு வரணும், அவருதான் அவருதான் முதல்வர் வேட்பாளரா இருக்கணும்னு பல குரல்கள் இன்னைக்கும் எழுந்துட்டு தான் இருக்குது. ரஜினிக்கு வந்து சில ரிசர்வேஷன்ஸ் இருக்கலாம்னு நினைக்கிறேன், அதனாலதான் அவர் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. ஒரு மாறுதல் வேண்டும் என்று தமிழக மக்கள் தீர்மானித்து விட்டால் ரஜினிகாந்த் கர்நாடகாவா தமிழ்நாடா, தமிழரா தமிழர் இல்லையா, சுத்த தமிழரா தமிழர் இல்லையா, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ரஜினிகாந்துக்கு இருக்கிற பைனல் வாய்ப்பு இதுதான். இதுல அவர் வந்து மக்களை ஏமாத்தினாருன்னா இதுக்கப்புறம் அவர் மக்கள் எதிர்பார்ப்பு சம்பாதிக்கிறோன்ற எண்ணம் இருக்கிறவங்க என் பின்னாடி வராதிங்கன்ற மாதிரி தான் அவருடைய வாய்ஸ் இருக்கு. அதாவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். இவருக்கு எதிராக ஒரு பலமான ஒரு அணி அங்க நிக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம அது வந்து திமுக கூட்டணின்றத நம்ம பாக்குறோம். நம்ம அஇஅதிமுக இந்த காலகட்டத்தில் வந்து சசிகலா வருகையின் மூலமாக அவர்கள் ஒன்றுபட்டார்கள் என்றால் இது வந்து ஒரு மும்முனை போட்டியாக மாறும். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு பிரியன் சார். வணக்கம் சார். சார், ரஜினிகாந்தினுடைய அரசியல் பிரவேசம் பற்றி நேற்றைக்கு மீண்டும் ஒரு விவாதத்தை எழுப்பியிருக்கிறார் திரு கராத்தே தியாகராஜன் அவர்கள். கராத்தே தியாகராஜன் காங்கிரஸ்ல நீண்ட நெடுகாலமாக இருந்தவர். கிரவுண்ட் லெவல்ல தொண்டர்களை அரவணைத்து ஒரு கூட்டம் சேர்க்கக்கூடிய பெரிய அளவுக்கான மாசான கூட்டத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தலைவர், நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தவர் திரு கராத்தே தியாகராஜன். தீவிர ரஜினி ரசிகர் வேற. அவர் காங்கிரஸ்ல இப்ப இல்ல, காங்கிரஸால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு வெளியே இருந்துட்டு இருக்காரு. நேற்றைக்கு காமராஜர் பிறந்தநாள் விழாவுக்கு காமராஜர் சிலைக்கு வந்து மாலை அணிவித்து விட்டு பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார். ஆகஸ்ட் மாதமே ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிச்சிருப்பாரு, நானே தான் சொன்னேன். ஆனா நவம்பர் இறுதிக்குள்ளார கட்சி ஆரம்பிச்சிருவாரு அப்படின்னு நேற்றுக்கு ஒரு விவாதத்தை கிளப்பி இருக்கிறார். ரஜினிகாந்தனுடைய அரசியல் பிரவேசம் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவே தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு சார். ரஜினி வருவாரா வரமாட்டாரா, ரஜினிகாந்த் வந்து நவம்பர் இறுதிக்குள்ள கட்சி ஆரம்பிச்சிருவாருன்னு திரு கராத்தே தியாகராஜன் சொல்றதை எப்படி பார்க்க முடியும்? கொரோனாவால் ஒருவேளை தாமதமாகி கொண்டிருக்கிறதா ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறது? அதாவது சார், 2017 வந்து அவர் வந்து ரசிகர்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, போருக்கு தயாராகுங்கள் அப்படின்னு சொன்னாரு. போருக்கு தயாராகுங்கள் அப்படின்னா அவர் சொல்லும்போது தொடர்ந்து என்ன சொன்னாருன்னா, போர் என்றால் தேர்தல், தேர்தல்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு எனக்கு தெரியும், அதனால வீரம் முக்கியம் அல்ல, விவேகம்தான் முக்கியம் அல்லது வியூகம்தான் முக்கியம் அப்படின்னு 2017 டிசம்பர்ல ரஜினி பேசினார். அதற்கப்புறம் ஒரு 2.5 வருட காலம் நம்ம கடந்து வந்துட்டு நம்ம பார்க்குறோம். நம்ம ஸோ இந்த 2.5 வருட காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் அரசியலில் வரேன்னு சொல்லிட்ட பிறகு பல்வேறு பிரச்சனைகளில் வந்து தங்களுடைய அதனுடைய கருத்துக்களை வந்து தொடர்ந்து சொல்லிட்டு வந்ததை பார்த்தோம். சில போது பொதுமக்கள் வற்புறுத்தின் பேரிலும், சில போது கொஞ்சம் தாமதமாகவும், சில போது ஒரு சர்ச்சைக்கிடமாகவும் பலவித கருத்துக்களை அவர் சொல்லிட்டு வந்தார். பார்த்தோம் நம்ம திருவள்ளூருக்கு திருவள்ளூருக்கும் காவி பூச முடியாது, எனக்கும் காவி பூச முடியாது. டிமானிட்டைசேஷனை வரவேற்றாரு. சிஏஏ விஷயத்துல வந்து ஜாமியா மீதியாவில் தாக்கல் நடத்தின போது வன்முறை தீர்வாகாது, தேச ஒற்றுமை தான் முக்கியம்ன்ற மாதிரி சொன்னாரு. ஸ்டெர்லைட் போராட்டத்தில் வந்து சமூக விரோதிகள் அப்படின்னாரு. சாத்தான்குளத்தில் வந்து சும்மா விடக்கூடாதுன்னு சொன்னாரு. ஸோ தொடர்ந்து வந்து அவருடைய கருத்துக்களை வந்து சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு லைம் லைட்ல இருந்துட்டு தான் இருக்கிறத பாக்குறோம். கடந்த மார்ச் மாதம் வந்து அவர் தன்னுடைய திட்டங்களை வந்து வெளிப்படுத்தினார், என்ன மாதிரியான என்னோட செயல்பாடுகள் இருக்குன்ட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆச்சுன்னா, அந்த மார்ச் 25 அன்னைக்கே லாக்டவுன் வந்துட்டு பார்த்தோம் நம்ம. இது அவர் சொன்ன விஷயம் வந்து அவர் ரஜினி ரசிகர்களுக்கு போய் சேர்ந்திருக்கும், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் மக்கள்கிட்ட போய் பரவலாக அடைஞ்சு மக்களுடைய அந்த ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, அது கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த லாக்டவுன் பீரியடு வந்ததுனால கிட்டத்தட்ட இப்போ லாக்டவுன்ல தான் நம்ம போயிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ கராத்தே தியாகராஜன் சொல்றதை நம்ம ஓரளவுக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் ரஜினியோட க்ளோஸாக கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பேண்டமிக் இல்லாட்டி வந்து ஆகஸ்ட்ல கூட அவர் ஆரம்பிச்சிருக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ இந்த பேண்டமிக் எப்போ முடியும்னு தெரியாத ஒரு சூழல்ல ஒரு நவம்பர்னு ஒரு விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க. நவம்பர்ல பேண்டமிக் முடிஞ்சதுன்னா அவர் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல பேண்டமிக் தாமதப்படுத்தினே போச்சுன்னா முடியறதுக்கான அது குறையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருந்ததுன்னா இவர் கட்சி ஆரம்பிக்கிறது கொஞ்சம் டிலே ஆகும். அப்போ கட்சி ஆரம்பிக்கிறது டிலே ஆனா 2021 மே மாசம் நெருக்கத்துல ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன மாதிரியான பிரச்சனைகள் சந்திப்பாருன்னு அது ஒரு தனி விஷயம் அது ஆக்சுவலா. ஸோ நம்ம இப்போ இருக்கிற விஷயத்தை இப்போ இருக்கிற சூழலில் பார்க்கும்போது நவம்பர்ல வந்து ஆரம்பிப்பார் அப்படின்னு கராத்தே சொல்றத வந்து நம்ம கணக்குல எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா பேண்டமிக் குறையணும், அதுதான். கராத்தே தியாகராஜன் சொன்னதை எடுத்துக்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. மார்ச் மாதம் அவர் பேசினது ஆட்சிக்கு ஒரு தலைமை கட்சிக்கு ஒரு தலைமைன்னாரு. அதாவது நானே வீடு தேண்டி சிலரை போய் சந்திப்பேன், நீங்க வாங்க அரசியலுக்குன்னு சொல்லுவேன்னு சொன்னாரு. இவங்க எல்லாம் அவர் தேர்ந்தெடுத்திருப்பாரு. ஒருவேளை கொரோனா அவர் வந்து கட்சி தொடங்க விடாம தடுத்துருச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா சார்? நிச்சயமா கொரோனா வந்து எல்லா விதமான பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியும் நாட்டுல வந்து ஒரு தடையை ஏற்படுத்தி இருக்குன்றத நம்ம பாக்குறோம். நம்ம 5 பேருக்கு மேல கூட கூடாதுனாலே ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி தடை தானே அது. அரசியல்னாலே கூட்டம் சேர்ற ஒரு விஷயம் தானே. அப்ப அரசியல் கூட்டம் சேர்ற ஒரு விஷயமா இருக்கும்போது இந்த லாக்டவுன் காலத்துல வந்து 144 தடை உத்தரவு காலத்துல யாரும் சேர முடியாத லெவல்ல இருக்கும்.
ஆனால் இந்த காலகட்டத்தில் வந்து பல்வேறு கட்சிகள் காணொலி மூலமாக, திமுகவாகட்டும் அல்லது வேற பல்வேறு கட்சிகள் காணொலி மூலமாக, குறிப்பாக திமுக காணொலி மூலமாக இன்னைக்கு கூட மாவட்ட செயலாளர் கூடயும் எம்எல்ஏ கூடயும் மீட்டிங் நடத்திட்டு இருக்காங்க. திமுகல அவர்கள் தங்களுடைய ஆக்டிவிட்டியை வந்து இந்த விஞ்ஞானத்தின் வளர்ச்சியோட கைகுலுக்கி கொண்டு அதை எடுத்துக்கொண்டு போகிறார்கள், அந்த கட்சியோட விஷயங்களை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். ஒன்றிணைமோமான்னு சொல்லிட்டு அவங்க பெரிய ப்ரோக்ராமே நடத்தினாங்க அவங்க. அதே மாதிரி அஇஅதிமுக வந்து பலவிதமான மாறுதல்கள், ஐடி விங்கில மாறுதல்கள், மாவட்ட செயலாளர்கள மாறுதல்கள், அவங்க வந்து ஒரு பக்கம் வந்து தேர்தலுக்கு தங்களை தயார்படுத்தி கொண்டு வராங்க. ஸோ இப்ப மூணாவதா வந்து இப்ப ரஜினிகாந்த் வந்து ஒரு பெரிய பிளேயர், அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ அவர் எப்படி தன்னுடைய காய்களை நடத்தி கொண்டு போகிறார்ன்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருந்தது. அதுலதான் எனக்கு ரஜினியோட ஒரு சின்ன கருத்து மாறுபாடு எனக்கு என்ன இருக்குன்னா, ஒரு கட்சி துவங்கி ஆட்சியை பிடிக்க போறவர் தன்னுடைய திட்டங்களை வெளிப்படுத்துறதுல வந்து எந்த விதமான தவறும் கிடையாது, மக்களுக்கு அது தெரியணும். ஆனால் அவர் சொன்ன விஷயங்கள், மூன்று விஷயங்கள் இருக்கு அவர் சொன்னது. முதல்ல பாத்தீங்கன்னா, நான் முதல்வர் பதவி ஏற்க மாட்டேன், நான் நியமிக்கிற ஒருத்தர் முதல்வர் பதவி ஏற்பார் அப்படின்னாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா, 65% எங்க ரஜினி மன்றத்து ஆளுங்களுக்கு சீட் கொடுப்பேன், 35% நான் வெளியிலேருந்து கொண்டு வர நல்ல கண்ணியமான நல்லவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பேன் அப்படின்னாரு. மூணாவதா சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த கட்சியை துவங்கி நாங்க ஆட்சியை பிடிச்சிட்டோம்னா அதற்கப்புறம் வந்து மாவட்ட அளவுல வந்து இந்த கட்சி ரீதியான போஸ்டிங் எதுவுமே இருக்காது அப்படின்றத மூணாவதா சொன்னாரு. கட்சி ரீதியான போஸ்டிங் எதுவுமே இருக்காதுன்னா கட்சிக்காரங்களுக்கு போஸ்டிங்கே இருக்காது, அவர்கள் அந்த பதவியில் இருந்து எடுக்கப்படுவார்கள் அப்படின்னு சொன்னார். இந்த மூணு விஷயமும் வந்து நான் நல்ல விஷயமா பாக்குறேன், ஆனா இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியா பாக்குறேன், மக்கள் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா பாக்குறேன். ஆனால் ரஜினி ரசிகர்களிடையே இந்த விஷயம் எவ்வளவு தூரம் போய் வந்து ஒரு விவாதத்துக்குரிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. நம்பர் ஒன், நாங்க வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்லாம் வந்து ரஜினியை தான் நாங்க எதிர்பார்த்திருக்கோம், ஆனா அவர் வந்து இன்னொருத்தர நாமினேட் பண்றாங்க சொன்னா நாங்க எப்படி அவரை நம்பி ஓட்டு போட முடியும், நாங்க ரஜினியை நம்புறதுக்கு ரெடியா இருக்கோம், ஆனா அவரை நம்பி இன்னொருத்தரை நம்பி நாங்க எப்படி ஓட்டு போட முடியும், அவர் நியமிக்கிற இன்னொருத்தர் மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்றிருப்பார் என்பது என்ன நிச்சயம், அவர் எந்தவித குற்றச்சாட்டுக்கும் ஆளாக இருப்பார் என்பது என்ன நிச்சயம். இல்ல, லீலா பேலஸ்ல அந்த மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்ததுக்கு அப்புறமே ரஜினி ரசிகர்கள் எல்லாம் அதிருப்தியா பேசினத பல வீடியோக்கெல்லாம் நம்ம பார்த்தோம் சார். ஆனா என்னுடைய கேள்வி, ரஜினி ரசிகர்கள் மனதில் ரஜினிகாந்த் வரணும், கட்டாயம் அரசியலுக்கு வரணும், அவருதான் முதல்வர் வேட்பாளராக இருக்கணும்னு பல குரல்கள் இன்னைக்கும் எழுந்துட்டு தான் இருக்குது. இதை ஒருவேளை நவம்பர்ல ஒரு கட்சி ஆரம்பிச்சு, அதாவது கராத்தே சொல்ற மாதிரி நடந்துருச்சு அப்படின்னா இதை முதல்ல ஏத்துப்பாங்களா? இன்னொரு ஆளை கையை காட்டுறேன்னா அதை ஏத்துப்பாங்களா அந்த ரசிகர்கள்? தொடர்ந்து அது இந்த 6 மாத கால ப்ராசஸ்ல அடுத்து தேர்தல் வரப்போது அதுக்குள்ளேயே இதுக்கெல்லாம் தீர்வு கட்டணுமே சார், இதற்கெல்லாம் ஒரு தீர்வை திரு ரஜினிகாந்த் காட்டணுமே, அதெல்லாம் முடியுமா? மாதேஷ், அந்த பாயிண்ட்க்கு தான் நான் வரேன். ஆக்சுவலா வந்து இப்போ நீங்க இன்னொருத்தர கை காட்டுற விஷயம், ரஜினிக்கு வந்து சில ரிசர்வேஷன்ஸ் இருக்கலாம்னு நினைக்கிறேன், அதனாலதான் அவர் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அவருடைய எண்ணம் என்னவா இருக்கும்னா, அவர் வந்து கர்நாடகாவை சேர்ந்தவர், தன்னை வந்து ஒரு முதல்வர் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணி பிரச்சாரம் பண்ணும்போது தமிழ்நாட்டுல இந்த மாதிரியான ஒரு மாநிலம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை, நீங்க வேற்று மாநிலத்தாலும் நீங்க தமிழன் கிடையாதுன்ற ஒரு பிரச்சனையை வந்து பெரிய அளவுல கலப்புறதுக்கு சில பேர் தயாரா இருக்கலாம், அந்த மாதிரி பிரச்சனையை எதுக்கு நம்ம எதிர்கொள்ளணும், அந்த மாதிரி பிரச்சனையை எதுக்கு எதிர்கொள்ளணும்ட்டு நான் வந்து ஆட்சிக்கு வந்தா கூட இன்னொருத்தர் ஒரு தமிழனை வந்து நியமிப்பேன்னு சொல்ற விஷயத்தின் மூலமாக அதை அந்த கான்ட்ரவர்சியை அவாய்ட் பண்றாரோன்ற எண்ணம் எனக்கு இருக்கு. ஆனால் ரஜினிகாந்த் அந்த மாதிரி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றது என்னோட அபிப்பிராயம். அவரை ஒரு மாறுதல் வேண்டும் என்று தமிழக மக்கள் தீர்மானித்து விட்டால் ரஜினிகாந்த் கர்நாடகாவா தமிழ்நாடா, தமிழரா தமிழர் இல்லையா, சுத்த தமிழரா தமிழர் இல்லையா, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, கண்டிப்பா ரஜினிகாந்துக்கு ஓட்டு போடதான் செய்வாங்க. அதனால ரஜினிகாந்த் அவர்கள் தன்னை ஒரு கர்நாடகா ஆசா ஆள் என்று நினைத்து கொண்டு அந்த மாதிரியான பிரச்சாரம் தமிழ்நாட்டில் வந்துருமோன்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மாறுதல் வேண்டும் என்று நினைத்தால் இதே ரஜினிகாந்துக்கு மக்கள் ஓட்டு போடுவார்கள். ஆனால் அவர் என்ன விதமான விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போறாருன்னு பார்க்கணும். இந்த சொன்ன இந்த விஷயம் ரஜினி ரசிகர்களையே ஒரு அதிருப்திக்கு உள்ளாக்கி இருக்கிறது மட்டும் இல்லாம பொதுவான மக்களையும் அதிருப்திக்கு உள்ளாக்கி இருக்கிறது. அதுதான் அவர் ரஜினி கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன். நீங்க வந்து இன்னொருத்தர் சொல்லும் போது ரஜினியை வந்து ஒரு மாற்றா நம்பி இருக்கிற நடுநிலையாளர்கள் இருக்காங்க. இன்னைக்குமே ஒரு எலெக்ஷன்ல வந்து ஒரு 10-15% நடுநிலை மக்கள் டிசைட் பண்ணாத இருப்பாங்க, அவர்கள் இப்படி எப்படியும் திமுக அதிமுக கூட்டணிக்கு மாறி மாறி ஓட்டு போட்டுட்டு இருப்பாங்க. அவர்கள் ரஜினி இப்படி சொன்ன உடனே இவர் முதல்வர் அல்லாட்டி இன்னொருத்தர் வந்து எப்படி, அது என்னதான் இருந்தாலும் இவர் கண்ட்ரோல்ல இருந்தா கூட அது நடைமுறையில் சரியா ஒத்து வருமானு தெரியாது, அப்ப எப்படின்னு யோசிக்கிற லெவல்ல பொதுமக்களையும் தள்ளி விட்டார் அவர் ரஜினி. அதனால ரஜினி வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து ஒரு மாற்ற வேண்டிய அவசியம் இருக்குன்றது என்னோட அபிப்பிராயம். நல்லவர்களுக்கு சீட் கொடுக்கணும்னு அவர் சொன்ன ரெண்டாவது பாயிண்ட் இது சொல்லி முடிச்சிடறேன். நல்லவர்களுக்கு சீட் கொடுக்கணும், வெளியிலேருந்து வர 35% சீட் கொடுக்கணும்னு சொல்றது நல்ல பாயிண்ட். அதுல ரஜினிகளுக்கு என்ன வருத்தம்னா, ஓகே அரசியல் வந்து சுத்தமா இருக்கணும் அப்படின்னு தலைவர் என்றாரு, அதெல்லாம் கரெக்ட். ஆனால் நாங்கள் வந்து இத்தனை வருட காலம் உங்க பின்னாடி 96 உங்க பின்னாடி நின்றுட்டு இருக்கோம் நாங்க, நீங்க வந்து இன்னொருத்தரை கொண்டு நீங்க வச்சீங்கன்னா அவர்களுக்காக நாங்கள் அவர் இந்த இயக்கத்துக்கே இந்த மன்றத்துக்கே சம்மந்தப்படாத ஆட்களா இருப்பாங்க, அவர்களுக்காக நாங்கள் தேர்தலில் உழைக்க வேண்டியிருக்கும், அப்போ
இதையே நம்பி இருக்கிற, உங்களையே நம்பி இருக்கிற எங்களுக்கான வாய்ப்புகள் பறி போறது இல்லையா அப்படின்ற எண்ணம் ரஜினி அரசியலுக்கு இருக்கு. எதிர்பார்ப்பு, எதிர்பார்ப்பு சம்பாதிக்கிறோன்ற எண்ணம் இருக்கிறவங்க என் பின்னாடி வராதிங்கன்ற மாதிரி தான் அவருடைய வாய்ஸ் இருக்கு. அதாவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். சம்பாதிக்கிறது முக்கியமான பிரச்சனை கிடையாது. ஒரு சம்பாதிக்கிறதே விடுங்க, அது சம்பாதிக்கிறது அரசியல் இருக்கதான் செய்யுது, அது ரெண்டாவது பட்சமா கூட நான் வச்சுக்கிறேன். முதல் பட்சமா பாத்தீங்கன்னா, முதல்ல நம்பர் ஒன் என்னன்னு அந்த ஒரு பர்டிகுலர் ஊர்ல இருக்கிறவன் அவன் தேர்தலில் நிற்கணும்னு விருப்பப்படுவான். அந்த இடத்துல நீங்க ஒரு நல்லவனை கொண்டு போடுறேன்னு வரீங்க நீங்க, அப்ப அவனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அங்க போறது, அந்த மன்றத்தாளருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அங்க போறது. அவன் என்ன சொல்லுவான், நான் சம்பாதிக்கிறது என் நோக்கம் இல்லைப்பா, அட்லீஸ்ட் மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக எனக்கு ஒரு பதவி இருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு நான் நினைப்பான். அப்போ 35% இடத்துல நீங்க மன்றத்தோட ஆட்களை நீங்க வாய்ப்பை பறிக்கும் போது எல்லோருமே இது நல்ல விஷயமா இருந்தா கூட மன்றத்தாளுங்க தங்களுடைய வாய்ப்பு போகிறது என்று நினைப்பார்கள். மூணாவது இன்னொரு விஷயம், நீங்க தேர்தல் ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னா கட்சி பதவிகளை பறிச்சிருவேன், கட்சி பதவியை வச்சுட்டு யாரும் அதிகாரத்தை போய் அப்ரோச் பண்ண முடியாதுன்னு சொல்ல வரீங்க. ஆனால் இங்கதான் முக்கியமான விஷயம் இருக்கு, அந்த கட்சி பதவி இருந்தாதான் அவன் 4 பேருக்கு நல்லது செய்ய முடியும் உள்ளூர்ல, அப்பதான் அதிகாரிகள் அவனை மதிப்பாங்க அவனை. அதெல்லாம் இல்லாட்டி அவன் எதுக்கு, நான் இத்தனை வருஷம் கட்சியில இருந்து நினைப்பான். இந்த மூணு விஷயமே, இந்த ஸ்ட்ராட்டஜியுமே நல்ல விஷயமா இருந்தா கூட மக்கள் மத்தியிலையும் ரஜினி ரசிகர்கள் மத்தியிலையும் ஒரு மாற்று சிந்தனையும் ஒரு விவாதத்தையும் உருவாக்கி இருக்கிறது. ரஜினி வந்து இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது, அதற்கான வாய்ப்பா இந்த பேண்டமிக் காலத்தை அவர் பயன்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். எஸ் ரஜினி வந்து புரட்சி வரட்டும் எழுச்சி வரட்டும் நான் அப்ப வரேன்னு சொன்னாரு. நவம்பர் இறுதிக்குள்ளார ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிச்சிருவாரு அப்படின்னு கராத்தே தியாகராஜன், நீண்டகால அரசியல் அனுபவம் உள்ளவர் கராத்தே தியாகராஜன், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா கராத்தே சொல்றத ரஜினி வாய்ஸா நம்ம எடுத்துக்க முடியுமா சார்? ஏன்னா ரஜினி தரப்புல திரு சுதாகர் அவர்களோ ஒரு அறிக்கை மாதிரி கொடுத்திருக்கலாம், அல்லது திரு சத்யநாராயண் அவருடைய சகோதரர் அடிக்கடி பேசுவாரு அவரும் எதுவும் பேசல, திரு ரஜினிகாந்த் அவர்களே ட்விட்டர் பதிவும் எதுவும் பதிவிடல. ஆனா கராத்தே தியாகராஜன் இப்படி சொல்றத நாம எப்படி எடுத்துக்க முடியும்? ஏன்னா கடந்த காலங்களில் அந்த ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் சாத்தான்குளம் இஷ்யூ கூட கராத்தே தியாகராஜன் தான் முதல்ல அந்த வீட்டுக்கு போன் பண்ணி பேசினதாக, திரு ரஜினிகாந்த் பேசினதாக நமக்கு சொன்னாரு. அதற்கு பிறகுதான் ட்விட்டர் பதிவு, ஏன் கராத்தே தியாகராஜன் அதை சொல்றாரு அப்படின்னு பல விமர்சனங்கள் பல கேள்விகள் வந்ததுக்கு பிறகுதான் ரஜினிகாந்த் சும்மா விடக்கூடாதுன்னு ஒரு ட்வீட் போட்டாரு. சோ தொடர்ந்து கராத்தே பேசுறத ரஜினியோட வாய்ஸா எடுத்துக்க முடியுமா? இல்ல, இப்போ கராத்தே வந்து காங்கிரஸ்ல இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டு காங்கிரஸ் ஒரு அதிருப்தியாளராக தான் அவர் இருக்காரு. அவர் அடுத்து தனக்கான ஒரு அரசியல் வாய்ப்பை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காரு. அவருடைய நீண்ட நாள் நண்பராக ரஜினிகாந்த் இருக்கார். ஸோ ரஜினிகாந்தோட அவர் இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்காருன்றது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அவர் ரொம்ப வருஷ காலமா ரஜினியோட அவர் தொடர்பு இருக்கிறத நான் பாக்குறேன் நான். அதனால வாட் எவர் இவர் நம்ம கராத்தே சொல்ற கராத்தே வந்து அவர் நான் கிட்டத்தட்ட ரஜினியோட ஸ்போக்ஸ் பர்சனாக தான் நான் பாக்குறேன் நான், கராத்தே தியாகராஜனை. அதனால வந்து ஏன்னா இவர் சொல்றத வந்து ரஜினிகாந்த் இல்லை இல்லை அவர் சொல்லக்கூடிய அதிகாரம் அவருக்கு கிடையாது, இல்லை அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்ற மாதிரியான ரஜினி எந்த விதமான விஷயத்தையும் அவர் சொல்லலை அவர் ஆக்சுவலாக. ஸோ அதனால ரஜினியோட சம்மதத்தின் பேரில் தான் ரஜினி ஒரு ஹிண்ட் கொடுத்த பிறகுதான் வந்து கலாத்தை வெளியில் அதை சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு பேண்டமிக் காலத்தில் வந்து ஒரு எந்த ஒரு ஐடியாவும் இல்லாத ரசிகர்கள் இருக்கும்போது, எந்த ஒரு ஐடியாவும் பொதுமக்களுக்கு இல்லாத இருக்கும்போது, தலைவர் எப்போ வருவார்னு ரசிகர்கள் திண்டாடி கொண்டிருக்கும் போது அல்லது குழப்பத்தில் இருக்கும்பொழுது, சரி இதை நம்ம தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கு, ரஜினிகாந்த் நினைச்சிருக்கலாம். அந்த ரஜினிகாந்த் நினைச்ச ஒரு வெளிப்பாடு தான், நீங்க கராத்தே நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க பப்ளிக் மீட் பண்ணுவீங்க இல்லையா, காமராஜர் சிலைக்கு நீங்க மரியாதை செலுத்த போறீங்க, அங்க எப்படியும் பிரஸ் இருப்பாங்க, நீங்க இந்த விஷயத்த ஒண்ணு போட்டு வைங்க, நம்ம ரசிகர்களுக்கு கொஞ்சம் தெளிவு இருக்கட்டும்னு ரஜினியே கூட சொல்லியிருக்கலாம். ஏன்னா ரஜினி கூட இவர் பல விதத்துல இன்டராக்ட் பண்றதுனால இந்த பேண்டமிக் நவம்பர்ல முடியும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால நீங்க இது மாதிரி சொல்லுங்க, ஒரு குழப்பம் தீரும் நம்ம ரசிகர்கள் மத்தியில்னு ரஜினி சொல்லி கூட கராத்தே சொல்லியிருக்கலாம். இப்படிதான் நம்ம ஊகிக்க வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னா ரஜினியோட கராத்தேவும் க்ளோஸ் இன்டராக்ஷன் இருக்கிறத நம்ம பாக்குறோம் நம்ம. அதனால இதுக்கான உண்மை என்று அவர் சொல்லிதான் இவர் சொல்லியிருப்பாருன்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதே நான் பாக்குறேன். இல்ல இதுல தமிழறிவு மணியன் போன்றவர்கள் கொஞ்சம் அமைதி காக்கிறத நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் சார்? இல்ல, தமிழறிவு மணியன் வந்து கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு தொலைக்காட்சி பேட்டியில பேசும்போது கொஞ்சம் ஒரு சர்ச்சை ஆனதுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இதற்கப்புறம் நான் எதுவும் பேச மாட்டேன், ரஜினி சார்பா நான் எதுவும் பேச மாட்டேன், ஆனா ரஜினி கூட நான் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருப்பேன், அவர் கட்சி ஆரம்பிச்ச பிறகு அதை பத்தி நான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டார். அதனால அவர் என்ன ஒரு முடிவு எடுத்தாரோ அதன்படி அவர் வந்து எந்த விதமான அறிவிப்புகளும் வெளியிடாத இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஏன்னா அவர் வந்து அந்த சர்ச்சையான காரணம் அந்த தொலைக்காட்சி பேட்டியில. அதனால வந்து இப்போ கிட்டத்தட்ட தமிழறிவு மணியன் மாதிரி தான், கிட்டத்தட்ட தமிழறிவு மணியனுக்கு முன்னாடியிலேருந்தே வந்து கலாத்தே தியாகராஜன் வந்து ரஜினியோட க்ளோஸா இருக்கிறது பார்த்துட்டு இருக்கேன் நம்ம. அதனால வந்து கலாத்தே தியாகராஜன் வந்து இந்த விஷயத்த சொல்றது வந்து நம்ம ரஜினி சொல்றதா கூட எடுத்துக்கலாம்ன்றதான் என்னோட அபிப்பிராயம். இல்ல, கிட்டத்தட்ட 85-90 காலகட்டங்கள், 90 பிறகான அரசியல்களை பார்த்தவர், உங்களுடைய கல்கி நீங்க வேலை செய்யும் போது நீங்க பத்திரிகையாளர், கிரவுண்ட் லெவல்ல நிறைய நீங்க எழுதக்கூடியவர், நிறைய பேசக்கூடியவர், நீங்க பார்த்த வரையில ஒரு ஒரு 6 மாத காலத்தில் ஒரு கட்சி கொடி, ஒரு கட்சி பெயர், அந்த கட்சியை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும், அந்த கட்சிக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்,
ஒரு 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 பெரிய ஒரு கட்டமைப்பு வேண்டும், இதையெல்லாம் உருவாக்கிவிட்டு ரஜினியால் தேர்தலை சந்திக்க முடியும், அதற்கான இடத்தில் ரஜினி அதெல்லாம் தயார்படுத்திட்டாரு. நீங்க கடந்த கால அரசியல் எல்லாம் பார்த்ததுல ரஜினிகாந்த் சொல்றது இந்த சாத்தியமா? 6 மாசத்துல எல்லாம் முடிச்சிருமா? நீங்க சொல்றது உண்மைதான். கிட்டத்தட்ட 96 பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2018-19 வரையும் ரஜினியோட அரசியலை பத்தியே நான் ஒரு 20 கட்டுரைகள் எழுதியிருக்கேன். நான் ஆக்சுவலா பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல அவர் வராருன்னு சொல்றத வச்சு நான் ஒரு 20 கட்டுரைகளுக்கு மேல அவரை பத்தி, அவரோட அரசியல் எப்போ வருவார், வந்தா எப்படி இருப்பார்னு விஷயங்கள்லாம் நான் எழுதியிருக்கிறத பாக்குறேன். பட் ஆனால் ஒரு 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 அலைன்னு வரும்போது, ஒரு சேஞ்சை மக்கள் விரும்பும் போது இந்த மாதிரி கட்சிகள் துவங்குறது வந்து, இப்போ NTR போன்றவர்கள் துவங்கினதை பார்த்தோம் நம்ம. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 96 வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் உருவானதை பார்த்தோம். ஒரே மாதத்துல வந்து சைக்கிள் சின்னம் வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து பிரபலப்படுத்தின விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். அவர்கள் திமுகவோடு சேர்ந்து ஒரு ஸ்வீப் பண்ணதை பார்த்தோம். அதிமுக 4 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றாங்களா? கண்டிப்பா அந்த சமயத்துல ஜெயலலிதாவுக்கு எதிராக ஒரு அலை இருந்தது, எதிரான ஒரு அலை இருந்தது. அதை மாற்றணும்னு வரப்போ ஒரு மக்கள் முன்னாடி ஒரு தெளிவான ஒரு கூட்டணியா தமாகவும் திமுகவும் இருந்தது நம்ம பார்த்தோம். ஸோ அந்த கூட்டணி வந்து ஒரு ஸ்வீப் பண்ணிட்டு போனதை நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ அதனால இப்போ வந்து மக்கள்கிட்ட வந்து இந்த ஆட்சியை மாற்றணும்ன்ற ஒரு மனநிலை இந்த பேண்டமிக் முடியும் போது இருந்ததுன்னா, அந்த நேரத்துல வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து ஒரு எழுச்சி வரும். ஆனா என்ன இப்போ ஒரு சின்ன பிரச்சனை அதுல இருக்குன்னா, இந்த பேண்டமிக் இந்த தேர்தல் நடக்கிறதுக்கும் ஒரு கட்சி ஆரம்பிக்கிற காலத்துக்கும் இருக்கிற அந்த காலகட்டம் வந்து ரொம்ப குறைவா இருக்கிற பட்சத்துல, இவர் வந்து தன்னுடைய கட்சியையும் பல விதமான விஷயங்களையும் மக்கள்கிட்ட எடுத்துன்னு போறதுக்கான காலம் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். ஆனா இப்ப இருக்கிற ஒரு டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ல வந்து நீங்க எல்லா விஷயத்தையும் சீக்கிரம் கொண்டு போயிடலாம். இருந்தாலுமே ஒரு கடைசி லெவல்ல கடைசி மனிதன் வரை நீங்க கொண்டு போகும்போது அதுல சில குழப்பங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலுமே ஒரு குறுகிய காலத்துல வந்து கட்சியை எடுத்து போறதுக்கான சின்னங்களை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத நான் பாக்குறேன். என்னன்னா ஒரு அலை வரணும், இந்த ஆட்சி மாறணும்னு ஒரு அலை வரணும். ஆனா அதுல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, சின்ன பிரச்சனை இல்ல பெரிய பிரச்சனையை நான் பாக்குறேன். என்னன்னா, இவருக்கு எதிராக ஒரு பலமான ஒரு அணி அங்க நிக்கிறத நம்ம பாக்குறோம் நம்ம. அது வந்து திமுக கூட்டணின்றத நம்ம பாக்குறோம் நம்ம. அஇஅதிமுக ஆட்சியில இருக்கிறதுனால அதற்கு சில டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் இருக்கு. அதற்கு இன்குமென்சி ஃபேக்டர் இருக்கு, அதற்கு வந்து ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இல்லைன்ற ஒரு விஷயம் இருக்கு. அதுல வந்து யார் சிஎம் கேண்டிடேட் ப்ரொஜெக்ட் பண்ணுற லெவல்ல இருக்கு. ஸோ பல விதமான விஷயங்கள் அதிமுகவுக்கு இருக்கு. ஸோ நம்ம ரஜினியை களத்துல குதிச்சுட்டாருன்னா போட்டின்றது பாத்தீங்கன்னா ரஜினிக்கும் திமுகவுக்கான ஒரு போட்டியா இருக்குமோன்ற ஒரு தோற்றம் தான் நமக்கு இப்ப இருக்கிற லெவல்ல இருந்து நமக்கு தெரியுது. அப்போ திமுக ஆட்சியில் உள்ள ஒரு கட்சி, திராவிட கட்சி, திமுக வர்சஸ் அதிமுக தான் எப்பவுமே கிரவுண்ட் லெவல்ல அந்த ரெட்டை இலைக்கு இன்னைக்கும் மரியாதை இருக்கு. அப்படி இருக்கும்போது அதை பீட் பண்ணிட்டு திமுக வர்சஸ் ரஜினின்னு வரும்னு நினைக்கிறீங்களா? எப்படி உண்மையிலேயே நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு மூணாவது பிளேயர் பலம் இல்லாத ஒரு சூழல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா திமுக அதிமுக அந்த பைபோலர் பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டுல இருந்தது. இவன் 2016-2019 கூட பாத்தீங்கன்னா ஒரு பலமான கூட்டணி திமுக அதிமுகவுக்கு மாற்றாம அமைஞ்சா கூட போட்டி என்னவோ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருந்ததுதான் நம்ம பார்த்தோம் நம்ம. 16-19 நம்ம பார்த்தோம். இத்தனைக்கும் வந்து 4-5 கட்சிகள் சேர்ந்து ஒரு பலமா இவன் 19% ஓட்டு வாங்குற அளவுக்கு அவங்க வந்தாங்கன்றத நம்ம பார்த்தோம் நம்ம. இருந்தாலுமே வந்து போட்டின்றது வந்து திமுகவுக்கும் அதிமுகவுங்கிற போட்டி. ஏன் நம்ம வந்து இப்போ அந்த பைபோலரை வந்து அதிமுக மைனஸ் பண்ணிட்டு நம்ம ரஜினியை கொண்டு வரோம்னா, ரஜினி வந்து ஒரு மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு நடிகராக இருக்கார். ஒரு மாற்றம் அப்படின்னு ஒரு எண்ணம் மக்கள் மனதில் இருந்ததுன்னா அதை விரும்புறவங்களுக்கு வந்து நிச்சயமா ரஜினி மட்டுமே ஒரு ஆப்ஷனா இருப்பார். நீங்க திமுக அதிமுக பைபோலர்ல போகும்போது அது பழைய கட்சிகள் தான் அது. ஆனால் அதே சமயம் வந்து ரஜினி பிளே ஃபீல்டுல வரும்பொழுது மாற்றத்துக்கான ஒரு சிம்பிளா அங்க இருப்பார். அவரு ஒரு ஆள் ஒருத்தர் இருக்காரு, ஒரு சேஞ்சுக்கு ஒரு ஆள் இருக்காரு. இங்க வந்து ரெண்டு பேர் மட்டும் இருக்கும்போது சேஞ்சுக்கு ஒரு ஆள் இருக்க மாட்டாரு. ஸோ ரஜினி உள்ள வரும்போது சேஞ்சுக்கு ஒரு ஆள், ஒரு சேஞ்ச் மாற்றத்துக்கு ஒரு ஆள் இருக்கும்பொழுது நடுநிலையாளர்கள் அதை யோசிப்பாங்க. யோசிக்கும் பொழுது அவர்கள் என்ன பண்ணுவாங்க, சரி ஒரு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம்ன்ற எண்ணத்துக்கு அவங்க போவாங்க. அப்ப இயல்பாவே பலமா இருக்கிற திமுக கூட்டணியும் ரஜினிக்குமான ஒரு போட்டியா அது அமையுமே தவிர, அதிமுகவுக்கு உள்ள டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு ஏற்கனவே சொன்னேன், அதை நான் குறைத்து மதிப்பிடல. அவர்களுக்கு சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ அதெல்லாம் மீறி அவங்க வந்து பைபோலார் பாலிடிக்ஸ்ல தங்களை நிலைநிறுத்திக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனால் அஇஅதிமுக இந்த காலகட்டத்துல வந்து சசிகலா வருகையின் மூலமாக அவர்கள் ஒன்றுபட்டார்கள் என்றால் இது வந்து ஒரு மும்முனை போட்டியாக மாறும். லீலா பேலஸ் ஹோட்டல்ல திரு ரஜினிகாந்த் அவர்கள் பேசினது அந்த 30 நிமிடங்களுக்கு மேல அந்த வீடியோவை நீங்க பாத்தீங்க. அந்த பேச்சை பார்த்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு இந்த 4-5 மாதங்கள் முழு ஒரு ஊரடங்கு, பெரிய விஷயங்கள், உலகமே முடங்கி போயிருக்குது. இந்த சூழ்நிலையில் ரஜினிகாந்த் மீண்டும் அந்த லீலா பேலஸ் அந்த கான்வர்சேஷனை வைத்து நீங்க பார்க்கும்போது மீண்டும் ரஜினிகாந்த் கட்டாயம் வந்து விடுவார் அப்படின்றத நம்மளால எடுத்துக்க முடியுமா? உறுதியா அவர் அந்த மனநிலையில தான் இருக்காரா சார்? ரஜினிகாந்துக்கு இருக்கிற ஃபைனல் வாய்ப்பு இதுதான். இதுல அவர் வந்து மக்களை ஏமாத்திரனா இதுக்கப்புறம் அவர் மக்கள் நம்ப மாட்டாங்க. இது அவருடைய கடைசி வாய்ப்பு, அவருக்கு கிடைச்சிக்கிற வாய்ப்பு. இந்த அவருக்கு 96 வாய்ப்பு கிடைச்சது, அதை அவர் மிஸ் பண்ணிட்டார். அவர் ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருந்தாருன்னா அப்ப வேற மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கும் தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ்ல.
பட் இப்போ வந்து அதுக்கப்புறம் இத்தனை வருட காலங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா 24 வருட காலங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பையும் வந்து ஒரு ஏதோ ஒரு காரணம் ஏதோ ஒரு காரணத்தை வச்சுட்டு அவர் வந்து தவிர்த்தார் என்றால், அல்லது வந்து இதையும் நான் போஸ்ட்போன் பண்ணேன் என்று சொன்னார் என்றால், வேறு பல காரணங்கள், எக்ஸ்டீரியர் பிரஷர், வேற ஏதாவது வெளிப்புற அழுத்தம் காரணமாகவோ, வேறு பல அழுத்தம் காரணமாகவோ, இல்ல நான் இந்த வாட்டி கட்சி ஆரம்பிக்கல, இந்த மாதிரி இந்த பல காரணங்களுக்காக நான் வந்து தள்ளி போடுறேன், 2024 பார்லிமெண்ட்ல வரேன், அந்த மாதிரி ஏதாவது சொன்னார்னா அதோட அவருடைய அந்த அரசியல் என்ற விஷயம் அதோட இந்த அதோட முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவார். சோ இது அவருக்கு கிடைச்சிருக்கிற ஒரு கடைசி வாய்ப்பு. இதுல வந்து அவரால் சாதிக்க முடியுமா முடியாதா என்று துணிந்து இறங்கி பார்க்க கிடைத்திருக்கக்கூடிய ஒரு கடைசி வாய்ப்பா நான் கருதுறேன். இதை அவர் மிஸ் பண்ண கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். கடைசி கேள்வி சார், 2021 சட்டசபை தேர்தல்ல நான் வந்து வரப்போறேன், வருகிற சட்டசபை தேர்தலில் 234 தொகுதிகளில் நான் நிற்க போறேன் அப்படின்னு திரு ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. ரஜினிகாந்த் வந்துவிட்டால் களம் எப்படி இருக்கும்? திமுக அதிமுகவை நம்பி இருக்கிற அந்த கூட்டணிகள் ஏதேனும் மாற வாய்ப்பு இருக்கா? ரஜினி நோக்கி யாரேனும் போக வாய்ப்பு இருக்கா சார்? சார், என்ன பொறுத்தப்பட்டு ரஜினி யார் கூடயும் கூட்டணி சேராம தனியாவே போனாலும் அவருக்கு ஒரு மதிப்பு. ஏன்னா திமுக அதிமுகவுக்கு மாற்றா அப்படின்னு வரும்போது அவர் யாரையாவது கூட்டணி சேர்த்துக்கிறார வச்சுக்கோங்க, இன்னைக்கு திமுக அதிமுக இருக்கிற கட்சிகள் பலதும், கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் பலதும் பல்வேறு காலகட்டங்கள்ல இந்த கூட்டணியில மாறி மாறி இருந்தது தான். இவர்களுக்கெல்லாம் ஏற்கனவே வந்து இந்த கூட்டணியெல்லாம் அடிக்கடி மாத்திட்டு இருப்பாங்க அப்படின்ற அப்புறம் பல குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான கட்சிகளும் அதுல இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதனால இந்த ரெண்டுத்துக்கும் இடையில மாறுபட்டு நான் வந்து ஒரு புத்தம்புதிதான் வரோம், நம்ம எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாம, ஒரு தடைகளும் இல்லாம, எந்த விதமான ஒரு அவதூறுகளும் இல்லாம, எந்த விதமான ஒரு குற்றச்சாட்டுகளும் இல்லாத ஒரு சுத்தமா நம்ம இந்த களத்துல குதிக்கிறோம் அப்படின்ற எண்ணத்தோட ஒரு களத்துல குதிக்கிறோம். நீங்க மத்தவங்களை சேர்க்கும் பொழுது உங்களுக்கு இயல்பாகவே வந்து மத்தவங்களுடைய அந்த அவங்களுடைய லயபிலிட்டியும் உங்க இவருக்கு சேர்ந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவர் பண்ணக்கூடிய ஒரே காரியம், மத ரீதியான அமைப்புகளோடையும் ஜாதி ரீதியான அமைப்புகளோடையும் எந்த விதமான தொடர்புலையும் இருக்கக்கூடாது. ஜாதியை வச்சோ மதத்தை வச்சோ வந்து அவர் பிரச்சாரம் பண்ணக்கூடாது. ஏன்னா அவர் வந்து ஒரு பொதுவான மனிதராக மக்கள் பார்க்குறாங்க. அதனால அவர் எந்த விதத்திலையும் மத ரீதியான விஷயங்களோ, இல்லை இந்துத்துவ ஆட்களோடையோ, இல்லை ஜாதி சம்பந்தப்பட்ட ஜாதி சங்க ஆட்களோடையோ அவர் எந்த விதமான தொடர்புகளும் இல்லாமல் எல்லோருக்கும் பொதுவானவராக அவர் இருக்கணும்னு தான் மக்கள் விரும்புகிறாங்க. கமலஹாசன் ஆப்ஷன் கூட வேண்டான்றீங்களா? இல்ல, அவர் கமலஹாசன் ஆப்ஷனும் வேண்டாம். கமலஹாசனுக்கு 4.3% ஓட்டு தான் இருக்கு, அது ஒன்றும் இந்த பெரிய விஷயம் கிடையாது ஆக்சுவலா வந்து. ஸோ அவர் தனியா வரும்பொழுது அவருக்கான வாய்ப்புகள் வந்து மக்கள் மனசுல ஒரு நம்பிக்கை வரும். சரி, இவர் தனியா வராரு, தன்னை நம்பி வராரு, நம்மளை நம்பி வராரு அப்படின்ற விஷயம் வரும்பொழுது சுத்தமா இருக்காரு, களத்துல குதிச்சுட்டாரு, இவருக்கு நம்ம ஒரு மாற்றத்துக்காக கை கொடுப்போம் எண்ணம் வரும். நான் முதல்லயே சொன்ன மாதிரி அவர் தான் வந்து ஒரு கர்நாடகா ஆளு இன்னொருத்தர ப்ரொஜெக்ட் பண்ணணும்னாலும் நினைக்கவே வேண்டாம். அவரு மக்கள் மாற்றத்தை விரும்பினாங்கன்னா நீங்க கர்நாடகான்னு பார்க்க மாட்டாங்க, தமிழர்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அதனால அந்த எண்ணத்தை அவர் மாற்றக்கூடிய அவசியம் இருக்கு. வேற எந்த கட்சியிலும் ஒரு கூட்டணி சேர வேண்டிய அவசியமே இல்லை, தனியாவே களத்துல குதிக்கலாம். என்ன நான் சொன்ன மாதிரி, முதல்ல சொன்ன மாதிரி அவருக்கு திமுக கூட்டணி ஒரு பலமான போட்டியாக இருக்கும். அந்த சமயத்துல அஇஅதிமுக சசிகலா அவர்களை முன்னிட்டு ஒன்றுபட்டு விட்டது என்றால் அது மும்முனை போட்டியாக மாறிவிடும். அது மும்முனை போட்டியாக மாறும்பொழுது அந்த சூழல்தான் நம்ம வெற்றி வாய்ப்பு யாருக்குன்றதை தீர்மானிக்க முடியும். இதுதான் என் கருத்து. எஸ், நவம்பரில் கட்சி ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா கட்சி ஆரம்பிச்சிருவார் அப்படின்ட்டு திரு கராத்தே தியாகராஜன், ரஜினிகாந்தினுடைய நெருங்கிய நண்பர், காங்கிரஸில் நீண்ட காலம் பயணித்தவர், அவர் சொல்லியிருக்காரு. இதை வைத்து நாம ஒரு டிபேட் பண்ணியிருக்கோம் இந்த விஷயங்கள். ரஜினி அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு, இது ஒரு கடைசி ஒரு வாய்ப்பு ரஜினிகாந்துக்கு. இந்த முறையும் அவர் மக்களால் மக்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்து விட்டார் என்றால் மக்கள் நம்ப மாட்டார்கள் அப்படின்ற ஒரு பதிவை நீங்க பதிவிட்டிருக்கீங்க. இதை மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு பிரியன் சார். வணக்கம்.